அந்த ஃபலூடாக்காக கிட்டத்தட்ட இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆமாம், ஒரு ஃபலூடாக்காக 25 கிலோமீட்டர்ஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. கைஸ், வீதிப்புறத்தில் உள்ள ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய கடைங்க இருக்குது, ஸோ என்ன சாப்பிட்ணுன்றது சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் பாருங்கள், டே நடந்து போயிட்டுருக்கோம், என்ன நடக்குதுன்னே தெரில. கடல் மாதிரி இருக்குது கூட்டம். பாருங்க, ஃப்ரெண்டில் தான் தம்பி போயிட்டுருக்காரு, பாருங்களேன். வேற லெவல் கூட்டமாக இருக்கு கைஸ், உள்ள பயங்கர கூட்டமாக இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஸோ இங்கே ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு, எது செலக்ட் பண்ணுறது தெரில. ஸோ ஐஸ்கிரீம் கிடைக்கும். கைஸ் செம்ம கூட்டம் கைஸ், உள்ள போய் என்ன வாங்குறதுனே தெரியல. ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஓடி வந்துட்டோம். பாருங்க அம்மா பாருங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அம்மா அப்படியே ஒரு மாதிரி, நாய வேற தூக்கி வச்சுட்டு போறதுக்குல அவ்வளவுதான். எல்லாம் கூட்டம் பாருங்க, இவர் ஒரு வழி ஆயிட்டாரு. ஆனா வர்த்து செம்மையா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு ஐஸ்கிரீம், வேற லெவல்ல இருக்கு. சரிங்களா, கண்டிப்பாக எல்லோரும் பெங்களூர் சைடு வந்தால் விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சரிங்களா, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து மலாய் ஃபலூடா. நல்லா மலாய் ஃபலூடா, முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் ஏதாவது அப்புறமா வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. ஹலோ கைஸ், ஒரு வழியாக திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ஹெவி டயர்டு, கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கர டயர்டில் இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா திரும்ப நாலு ஹவர் தான் தூங்கியிருக்கு. கண் அப்படியே வலிக்குது பயங்கரமாக ரெண்டு சைடும். ஸோ இப்போ வந்து என்னன்னா சாப்பிடணும் திரும்ப. இப்போது ஃபுட்டு வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து தூங்க வேண்டியதுதான். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம், அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போன விஷயம் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. ட்ராவலிங் அண்டு அப்படியே என்ன சொல்கிறது, வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டோம், வந்ததுக்கப்புறம் ஹெவியாக தூங்கிட்டோம், அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்து திரும்ப இன்னொரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, நாளைக்கு தான் வந்து நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் கரெக்டாக வந்து செயல்படுத்த வேண்டிய நேரம் நாளைக்கு. இன்றைக்கி வந்து பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நல்லா அங்கே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லா கடையிலும் சரியான கூட்டம், என்ன சாப்பிட்றது ஒன்றும் தெரியல. எங்கே போகிறது என்னன்னே தெரியல. உள்ளே போனால் டீ நகர் மாதிரி இருக்குது கூட்டம். ஆமாம், டாக் வேறு கூட்டின்னு போயிட்டோமா, பயங்கரமாக சுற்று போட்டாங்க எல்லோரும். சுற்று போட்டு இவனை ஒரே இது பண்ணி தடவி இது பண்ணிட்டாங்களா. சரி, அதனால் வந்து சரி வேணாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இதோட கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஐஸ்கிரீமோட முடிச்சுக்கிட்டான். ஐஸ்கிரீம் கடை மட்டும்தான் பளிச்சுன்னு தெரிஞ்சது கண்ணுல. சரி, அதுல ஏதாவது வாங்கி சாப்பிட்டு ஓடிடலாம்டா இங்க இருந்து அப்படின்ட்டு டக்குன்னு ஒர்த்தா இருந்தது. ஐஸ்கிரீம் வந்து சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் சரி, அதனால ஃபுட்டு இங்கேயே ஆர்டர் பண்ணுறோம் ஹோட்டல்லே. அது இப்போ ஃபுட்டு வந்துச்சுன்னா நான் சாப்பிட்டு அவ்வளோதான், இன்றைக்கி தூங்கிட்டு நாளைக்கு பிளான். சரியா, அதனால் இன்றைக்கி இதோட வீடியோவை வந்து முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிங்கிள், எங்களோட லேட்டஸ்ட் சிங்கிளான சிங்கிள் பாய்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆமாம், யாரெல்லாம் செக் அவுட் பண்ணலையோ சிங்கிள் பாய்ஸ் சாங்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லோரும் வந்து போயிட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இந்த சாங்குக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் போய் எல்லோரும் பாருங்கள், ஒரு வாட்டியாவது கேளுங்க, கேட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு வந்து. ஸோ சிங்கிளாக இருக்கிற பாய்ஸ் எல்லாம் இந்த சாங் வந்து உங்களுக்காக டெடிகேட்டட். ஆமாம், சரிங்களா, போய் பாருங்கள், பார்த்துட்டு நாங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அந்த சாங்கோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே கைஸ், அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவ்வளோதான், வீலாக் ஓவர். இதோட நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். டு பி கண்டினியூ கைஸ், மறக்காமல் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஆமாம் கைஸ், எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு எப்பயுமே நீங்கள் கொடுத்துருவீங்க, அது வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து சொல்கிறதே எங்கள் கடமை, அதனால் வந்து எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க, மறக்காமல் எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சரி கைஸ், இதோட விலாக் வந்து முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய், குட் நைட். குட் நைட் கைஸ், டேக் கேர், டேக் கேர், பாய். துக்கா இருக்கணும், துக்கா துக்கா வேணும்.